வணக்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தியான நெல்லிக்காய் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, அப்புறமா வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றாமல் ஒரு அடி அடிக்கணும். அதே சமயம் துருவிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த சாறு பார்த்திங்கன்னா உங்கள் தண்ணியில் நல்லா இறங்கிடும். ஸோ ஒரு பழத்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேர் குடிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதில் வந்து நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்து, அதனால் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் அது அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாது. இது குடிச்சும் புரோஜனம் இல்லாத மாதிரி ஒரு பொருளாக போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதினா சேர்த்துக்கிறேன். புதினா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்ஷாக, நம்ம பாடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை சேர்க்காமலும் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயையும் சேர்த்துட்டு இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். 1 டம்ளரே போதுமான அளவு தான். ஸோ நான் 1 டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணனால தான் எனக்கு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் நார்மல் சுகர் ஒயிட் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 100 பேட்ச் கூட அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து சர்க்கரை தேவைப்படும். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக. நீங்களும் உங்கள் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரௌன் சுகர் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அட்லன்ஸ். பாய் ஃப்ரம் நந்திகா.